நமக்கும் சரிண்ணே பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேண்ணே. இப்போ கவர்னருக்கும் திமுகவுக்கும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னண்ணே? நண்பருக்காக இந்த பதில் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன கவர்னருக்கு திமுகவுக்கும்? நாங்க பில் கொடுத்தோம், அந்த பில்லை வந்து கவர்னர் கையெழுத்து போடல, இதானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை. மிச்சம் ஒன்னொன்னா வருவேண்ணே. அண்ணே 2021 கவர்னருக்கு வந்த எல்லா பில்லையும் கவர்னர் கையெழுத்து போட்டார். என் செல்போன் கொடுங்கண்ணே. பின்னாடி 2022 வந்த பில்லுல 15 பில் கையெழுத்து போடாம வச்சிருக்காருண்ணே. 15 பில். இப்ப அந்த 15 பில் என்ன இங்க பாப்போம், பிரச்சனை நான் சொல்றேன். 15 பில் கையெழுத்து போடாம வச்சிருக்காரு. அதுல 12 பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் அவர்களை வேந்தரா நியமிக்கிற பில். நீங்க நினைக்கிற மாதிரி 15 தனித்தனி சப்ஜெக்ட் இல்ல, அதுல 12 ஒரே சப்ஜெக்ட். ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு தனித்தனி பில், டிஎன்ஏயோ தனி பில்லு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தனி பில்லு. அந்த 12 பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் அவர்களை வேந்தரா போன கவர்னர் கையெழுத்து போடல. காரணம் என்னன்னு, அது 1956 யூஜிசி ஆக்ட் அது வயலேட் பண்ணுது நம்பர் ஒன். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வயலேட் பண்ணுது நம்பர் டூ. கவர்னர் கையெழுத்து போட்டாலும் அது கோர்ட்டில் ஸ்டே ஆகத்தான் போதும். கேரளா கவர்னர் கையெழுத்து போடல, வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கையெழுத்து போடல. ஏன்னா இது மாநில அரசினுடைய வரம்பு இல்லை என்று இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் திமுக மிஸ்லீட் பண்ணுற மாதிரி நான் 15 கவர்னருக்கு அனுப்பிச்சேன், 15 வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கவர்னருக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. 12 பில்லு வந்து பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சராக வேந்தரா போடும். இப்போ வந்து கவர்னர் வேந்தரா இருக்காங்க, சான்ஸ்லர். இன்னும் ஒரு பில்லு தான் இந்த நடந்த மீட்டிங், உங்கள் மீட்டிங் தான். உள்ளாட்சி பிரதிநிதிகள் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் அரசாங்க அதிகாரிகளுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை டிஸ்மிஸ் பண்ணுறக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துக்கக்கூடிய பில். அதை கவர்னர் கையெழுத்து போடல. கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களாட்சியில் இது சிறந்த முறை கிடையாது. கோஆபரேட்டிவ் பொறுத்தவரை, கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மெம்பராக இருக்காங்க, தலைவராக இருக்காங்க. இத்தனை நாளாக சிஸ்டம் எப்படின்னா, அதில் பிரச்சனை இருந்தால் ஒரு அதிகாரியை போடுவாங்க. அந்த அதிகாரி 2 மாதத்துக்குள்ளே என்குயரி பண்ணிவிட்டு ஒரு நோட்டீஸை அந்த கூட்டுறவு மெம்பருக்கு கொடுக்கணும், அதுக்கு அவர் பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்மிஸ். இந்த டிஎம்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய புது பில்லை பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கண்டிருக்கக்கூடிய புது பில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கண்ணே. இந்த புது பில் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2022. ஒரு கோஆபரேட்டிவ்குள்ள பிரச்சனை வந்தால் ஒரு மாநில அரசினுடைய அதிகாரி டிஸ்மிஸ் பண்ணணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வந்தால் 40,000 பேர் டிஸ்மிஸ் ஆவாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் எலெக்ஷனில் கோஆபரேட்டிவ் ஜெயிச்சு வந்திருக்காங்க. திமுக அரசனுடைய நோக்கமே இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த 40,000 பேர்த்தையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது எலெக்ஷனை நடத்தி திமுகவில் உட்கார வைக்கணும். இது ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. இது 13வது பில். 12 பில் வந்து நாம் பேசிட்டோம். ஃபிஷரிஸ், வெட்டினரி, அனிமல் சயின்ஸு, சென்னை யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜிசி சட்டத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பில்லு 12 பில்லு. 13வது பில்லு கோஆபரேட்டிவ். 14வது பில்லு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இது எப்படின்னா, பிரைவேட் காலேஜில் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா மாநில அரசு அந்த பிரைவேட் கல்லூரியை முழுவதுமாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த சட்டத்திலே அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணும், வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். நான் நீங்கள் ஒரு பத்திரிக்கை நம்பிட்டு ஓப்பனாக சொல்கிறேன், அந்த 15 பில் என்னன்னு நான் சொல்லிட்டேன் பாருங்க. திமுக அரசு, திமுக செய்தி தொடர்பாளர், திமுக அமைச்சர் அண்ணாமலை சொல்கிறது பொய்ன்னு சொல்லட்டும். 15 பில் இது தான். அதில் 12 பில்லு தலைவர், 12 பில்லு வைஸ் சான்சலரை, வைஸ் சான்சலருக்கு மேலே கவர்னர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை முதல்வர் கொடுக்கறது 12 பில்லு. ஒரு பில்லு கோஆபரேட்டிவ்ல டிஸ்மிசல் பவர் டு ஸ்டேட் கவர்மெண்ட். 14வது பில்லு பிரைவேட் காலேஜஸை டேக் ஓவர் பண்ணுறக்கான. நீங்கள் நியாயமாக சொல்லுங்கண்ணே, இதை ஜனநாயகத்தில் யாராச்சும் ஏற்றுக்கிறீங்களா? கோஆபரேட்டிவ் ஊழலே நடந்திருந்தாலும் கூட இத்தனை காலமாக சட்டம் என்னென்னா என்குயரி பண்ணி அவருக்கு நோட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நோட்டீஸ் கொடுத்து 2 மாதத்தில் பண்ணி இதான் ப்ரொசீஜர். ஏற்கனவே ப்ரொசீஜர் இருக்குது, அவங்க டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இல்லை, டிஸ்மிஸ் பண்ண முடியும், ஆனால் இந்தந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும். திமுக அரசு அதெல்லாம் எடுத்துட்டு நேரடியாக டிஸ்மிஸ் பண்ணுங்கிறாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் 40,000 பேர் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் ஆனாங்க, அதை கழிச்சுட்டு இவங்க அவங்கள கொண்டு வரணும். 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனாலும் இந்த 14 பில்லு கையெழுத்துலாம் கிடைக்காது. இந்த 14 பில்லுமே
இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை வைலேட் பண்ணது. 15th பில்லு நீங்க கேப்டிங் அண்ணே 14 சொல்லிட்டீங்க, 15th ஆன்லைன் ரம்மி பில் கவர்னர்கிட்ட 2021 கவர்னருக்கு வந்த மொத்த பில்லு 25. இவங்க எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க, 2021 கவர்னருக்கு மொத்தமாக வந்திருப்பது 25 பில்லு. 25 பில்லுக்கும் கவர்னர் கையெழுத்து போட்டார். என்னன்னே 25 out of 25, 100 மார்க்ஸ். 2022 December 22 வரைக்கும் கவர்னருக்கு வந்திருப்பது 59 பில், 44 பில்லு கையெழுத்து போட்டார், 15 பில்லு கையெழுத்து போடல. 15 பில்ல 12 பில்லு இது, 13th பில்லு நம்ம பேசணும் கோஆபரேட்டிவ், 14th பில்லு தனியார் கல்லூரி டேக் ஓவர் பண்ணுறது, 15th பில்லு ஆன்லைன் ரம்மி. ஆன்லைன் ரம்மி பற்றி என் கருத்து என்னன்னு கேட்குறேன், பிஜேபியினுடைய கருத்து ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும். ஓப்பனாக இருக்கு, இல்லை ஒழிச்சு முறைகளை இதில் மக்களுக்கு தொந்தரவாகுது, நீங்கள் நானும் பார்க்குறோம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஆன்லைன் ரம்மியில் சைபர் ஸ்பேஸ் அதாவது இன்டர்நெட் சிக்னல் வருதுல்லண்ணே, இது மத்திய அரசனுடைய யூனியன் லிஸ்ட்டு 33 என்ட்ரி, மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, மாநில அரசு 33 யூனியன் லிஸ்டோட பவர்ஸ் இவங்க எடுத்து பேன் பண்ணுறாங்க. கவர்னர் எக்ஸ்பிளனேஷன் கேஸ், உங்கள் அதிகாரமே இல்லைப்பா, இது மாநில மத்திய அரசு அதிகாரம், 33 யூனியன் லிஸ்ட் அதை இன்னும் மாற்றி கொடுக்கணும். இன்னொன்று, ஆர்டினன்ஸ்க்கு கவர்னர் கையெழுத்து போட்டு ஜிஓவை மாநில அரசு ரிலீஸே பண்ணல, நாங்கள கவர்னரை போய் பார்த்தோம், கவர்னரும் சொல்ல, நாங்களும் கவர்னருக்கு போய் வேகமாக கையெழுத்து போடுங்கயான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் பத்திரிகை நண்பர்கிட்ட சென்னையில் நான் தான் சொன்னேன், மாநில அரசு கையெழுத்தே போடாமல் ஃப்ராடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரகுபதி அவர்கள் வந்து இல்லை இல்லை அது கையெழுத்து ஏன் போடலினாலும் ஒரு ஒப்புக்கு தப்பானே ஒரு காரணம் கொடுத்தார், இதை பத்திரிகை நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் கவர்னரை வந்து ஏதோ 15 பில்லை ஹோல்டு பண்ணிட்டாரு, இந்த வருஷம் வந்து 59 பில்லு 45 பில்லு கையெழுத்து போட்டிருக்காரு, 44 பில்லு போன வருஷம் வந்து 25 பில்லு கையெழுத்து போட்டார். இதெல்லாம் இதெல்லாம் வதந்தி தானே, இவங்க பொய் தானே சொல்கிறாங்க. ஓ கவர்னர்கிட்ட போன எந்த பில்லுமே கையெழுத்து போடல, கவர்னர்கிட்ட போனேன் சொல்கிறேன் பாருங்கண்ணே, கவர்னர்கிட்ட போனேன் இதை பாருங்கண்ணே, அதை நீங்களே கேளுங்கண்ணே, 84 பில்ல 69 பில்லு கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் திமுக மக்களை முட்டாளே நடக்கணும். சும்மா ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து பத்திரிகை நம்மகிட்ட பொய்ய சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்கிறாருல அடிச்சு விடு அடிச்சு விடுன்னு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதுதான் ஆதாரம், இதை திமுக காரங்க டிஃபெண்ட் பண்ணட்டும், இல்லை இல்லை அண்ணாமலை பொய் சொன்னார்ப்பா, இந்த 15 பில்லி அண்ணாமலை பொய் சொல்கிறாரு, இதில் இல்லவே இல்லை பொய் சொல்ல, யூஜிசி ஆக்டை வயலேட் பண்ணுங்க, கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுங்க, எப்படி கவர்னர் கையில் போடுவேன். அப்புறம் கவர்னர் வந்து ஆஃபீஸில் மேஜிக்கு கீழே போட்டு பூட்டிட்டு இந்த சாவி எடுத்து வீசல, எக்ஸ்பிளனேஷன் திரும்ப ஸ்பீக்கருக்கு அனுப்பிச்சிருக்காரு. தெரியாது, மக்களாட்சினே சிஎம் தானே முதன்மையானவர், மாநில அரசு தானே முதன்மை, இது தெரியாத முட்டாள்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். கவர்னர் அவருடைய வேலையை செய்கிறார், எப்படி திமுக வந்து கவர்னர் எங்கள் வேலையை செய்கிறாரு, எங்கள் வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறாரு அப்படி இப்படின்னா ரொம்ப கவர். திமுக ஐடி விங்கில் கவர்னரை ஆபாசமான பேரை சொல்லி பேசுகிறான், கையெழுத்து போடல, இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியுமா, காங்கிரஸ் கட்சிக்கு இதெல்லாம் தெரியுமா, எந்த பில்லை கையெழுத்து போட்டார், எந்த பில்லை கையெழுத்து போடல, ஏன் போடலன்னு தெரியுமா அவங்களுக்கு. அதனால் நண்பர் நீங்கள் நீங்கள் எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட்காரங்க திருமாவளவன் போய் எதுக்குன்னே போய் எல்லாம் பேரவ பண்ணுறீங்க, இதுதான் அண்ணாமலை என்ன சொன்னார் பிஜேபின்னு சொன்னார், இதுதான் காரணம்னு சொல்கிறாரு. நீங்கள் கையெழுத்து போட்டால் ஒத்துக்கிறீங்களாமே, உங்கள் ப்ரைவேட் காலேஜில் நாளைக்கு காலையில் மாநில அரசு வந்து தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த விடியா ஆட்சி எங்களை தூக்கிடுச்சு நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறேன்.